பாலே நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். ஸோ என்ன நாள்பட்ட கடன் இருக்கு அல்லது வந்து எவ்வளவோ பணம் வருது ஆனால் எப்படி போகிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க இதை தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி ஹனுமருடைய சிரசில் துளசி தளத்துடன் வாசனை பூவையும் சேர்த்து கட்டி வைத்தாலும் நாம் என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹனுமானுக்குரிய நிறம் சிவப்பு, பச்சைன்னு சொல்றோம் பொதுவா, ஆனா சிவப்பு தான் அவருடைய நிறம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு மிக மிக உகந்த நாள். அந்த சிவப்பு நிற திரியை போட்டு ஹனுமானுக்கு 5 எண்ணிக்கைகள்ல 5, 10, 15 ஆர்த்தி காட்டுறது ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது சிவப்பு திரியோட நெய் விட்டு ஆர்த்தி காட்டுறது. ஹனுமானுடைய விரதத்தை யார் ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்று உப்பு இல்லாமல் விரதமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அளப்பரிய பலன் கிடைக்கும். ஹனுமான் சாலிசாவ வடநாட்டுல எல்லாம் செவ்வாய்க்கிழமை கோவில்கள்ல சொல்லிட்டு பிராத்தி போஜ்னு ஒரு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த பிராத்தி போஜ் அப்படிங்கிறது என்னன்னா பூரி, இனிப்பு, கீர், பச்சடி போன்றவை. ஆனால் அதுல உப்பு இல்லாம பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹனுமன் சாலிசாவை கோவிலில் சொல்லுவாங்க, அப்போ இது நடக்கும். அதே மாதிரி உப்பு இல்லாமல் விரதம் இருப்பதும் மிக மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனையாக கருதப்படுகிறது. 5 இது ஆர்த்தி காட்டணும், ஹனுமன் ஆர்த்தி, எப்படி பாபா ஆர்த்தியோ அப்படி. அதே மாதிரி ஹனுமான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ஹனுமான் வந்து செய்ய காத்துருக்க. அவருக்கு பலவிதமான சித்திகள் இருந்தது, அஷ்ட சித்திகள் உண்டு. அதனால தான் அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாதா அஸ்வரதின் ஜானகி மாதான்னு சொல்றோம் ஹனுமன் சாலிசா. இந்த அஷ்ட சித்திகள் கைவரப்பட்டவர். அந்த அஷ்ட சித்திகள்ல ஒண்ணு மகிமா. இந்த மகிமாங்கிற சக்தியால என்ன பண்ண முடியும், ஒருவர் தன்னுடைய சரீரத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக வேண்டுமானாலும் பெரியதாக விஸ்வரூபமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சக்தியினாலதான் சிவபெருமானும் தன்னுடைய ஒரு உருவத்தை அடிமுடி காண முடியாமல் மாற்றி அந்த விஷ்ணுவையும் பிரம்மாவையும் தேடும்படி செய்தார். இந்த மகிமா அப்படிங்கிற ஒரு சக்தியால் தான் ஹனுமன் சீதையை தேடி இலங்கை செல்லும் பொழுது தன் சரீரத்தை பெரிதாக்கி கொண்டு கடலை கடந்தார். அதனால ஹனுமனை வழிபடுபவர்களுக்கு, அதாவது விஸ்வரூபம்னா நம்மளால ஹனுமான் மாதிரி பெருசா உருவம் எடுக்க முடியாது, ஆனால் நம்மளுடைய செயல்கள் விஸ்வரூபம் எடுக்க ஹனுமானின் வழிபாடு உதவும். எப்படி மகிமாங்கிற சக்தி விஸ்வரூபம் எடுக்குமோ நம்ம செயல்கள் விஸ்வரூபம் எடுக்கும். அனிமா, இந்த அனிமா அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலை அணுவை விட ஒரு ஆட்டமை விட ரொம்ப சின்னதாக ஆக்கி கொள்ள முடியும். ஒரு அரக்கி தன்னை எதிர்த்து அழித்து விழுங்க வரும் பொழுது ஹனுமன் ஒரு அணுவை விட சிறிய உருவம் எடுத்து அவளது வயிற்றுக்குள் சென்று அவளை சம்ஹாரம் செய்து வெளில வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சக்தி அனிமா. அதனால நாம கடவுளிடம் சரணாகதி அடையும் பொழுது இந்த அனிமாவாக நாம் மாற வேண்டும். அவ்வளவு நாம ஒண்ணுமே இல்லை, இந்த பிரபஞ்சத்துல நாம ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ கோடி சூரியர்கள் இருக்கு, எத்தனையோ கோடி சந்திரன்கள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு பூமியில ஒரு அணுவிலும் சிறியவளாக நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இறைவனிடம் பூரண சரணாகதி கிடைக்கும். லகிமா, லகிமா என்ற சக்தியால் நம்ம உடலை பஞ்சு போல காற்றை விட லேசாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி ஒரு சக்தி இருந்ததால் தான் அவர் வான வீதியில போய் சஞ்சீவி மலையை எடுத்து வழிந்து ராமலக்குவர்களை காப்பாற்றியதாக சொல்லப்படுகின்றது. கரிமாங்கிற ஒரு சக்தி. இந்த சக்தி என்னன்னா, கரி என்றால் யானை என்று பொருள். யானையின் பலத்தை தரக்கூடியவர் ஹனுமான். நீங்க ஹனுமான வணங்கினா உடலில் ஒரு நல்ல பலம் வரும். புத்தி பலம்னு தான் சொல்றோம், புத்தி பலம், அப்பேற்பட்ட பலத்தை தரக்கூடியவர். அதனாலதான் அவர் ஒருவரால் சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்து வர முடிந்தது. அது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல ஒரு கட்டத்துல இவர் ஒரு வயதானராக வந்து பீமனின் கர்வத்தை தன்னுடைய வாளை கூட நகர்த்த முடியாமல் செய்து அடக்கியதாக படிக்கிறோம். அதுதான் கரிமா என்ற சக்தி, யானை பலம். வசித்துவம், இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையான விஷயம். அடுத்தவர்களை வசியப்படுத்தினால்தான் வாழ்க்கை ஓடும். வீட்டுல எல்லாரையும் வசியப்படுத்தணும், வெளி உலகத்துல வசியப்படுத்தணும்னு. சூரிய சந்திர முதலான கிரகங்கள், பஞ்சபூதங்கள், எல்லா விதமான தெய்வங்கள், இதை எல்லாவற்றையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் வசித்துவம். இந்த சக்தி இவருடைய ஹிருதயத்திலேயே இருப்பதால் தான் அங்கேயே பெருமானும் தாயாரும் சீதை ராமராக குடிகொண்டிருக்கிறார்கள். இவரை வணங்கினால் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்ததான வசித்துவம். ஈசாத்துவம் என்பது ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தலைவன் என்று பொருள்.
அதாவது எல்லா விதமான சக்தியும் இவரிடம் இருப்பதால் தலைமை ஏற்று இவர் நம்மை காப்பாற்றுவார். என்சான் உடம்புக்கு சிறை செய்யப்படுறதான்னு சொல்லுவோம், தலைதான், தலையாய தலைநகரம் எல்லாமே தலைங்கிறதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த ஹனுமன். அதனால அவரை வணங்கினால் நம்ம தேவையான தருணத்துல விஸ்வரூபம் எடுக்க உதவி பண்ணுவார். எப்ப தேவையில்லையோ அப்போ அணுவிலும் சிறிய அளவுக்கு நம்மையே மாற்றிக்கொள்ள உதவுவார். எப்ப தேவையோ பஞ்சு மாதிரி நம்மள காற்றுல பறக்கக்கூடிய அளவுக்கு இல ரொம்ப ஒரு லைட் பர்சனா மாத்திடுவர். யானை போன்ற ஒரு சக்தியை, கரிமா என்ற சக்தியை கொடுப்பர், அதனால நமக்கு பலம் வரும். மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பர். ஈஸ்வரனை ஒரு அங்கமான தலைவன் என்ற பதவி, அதாவது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தெம்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பர். இப்படி எல்லா சக்திகளும் ஒருங்கே பெற்றவர் ஹனுமான். ஹனுமானுக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹனுமான் எப்படி தியானம் பண்றது? பொதுவா தியானம் அப்படின்னு சொன்னா என்ன, கடவுளுடன் மனிதன் பேசும் நேரம், அதுதான் பிரார்த்தனை. அதை மேலும் சிறப்பாக்கி ஒரு சின்ன விஷயம் கூட காதல விழும்படி பண்றதுதான் தியானம். இந்த தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ஒரு நிகழ்ச்சியில சொன்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் வந்து கேட்டானா, தியானம் பண்ணணும்னு சொல்றீங்க, இந்த தியானம் அப்படின்னு சொன்னா நாங்க சிறப்பா பண்றோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? தியானம் வந்து நாங்க சிறப்பா தான் செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அளவு பண்ணும்? அப்ப அவர் சொன்னாரா, நீ கொஞ்ச நாள் தியானம் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு, நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து குருவை பாக்குறான். அப்படி பார்த்த உடனே அவர் கேட்டாரா, நல்லா தியானம் பண்ண முடிஞ்சுதான், எங்க ஒரே அந்த காட்டுல வந்து யானையோட பிளிரல் புலியோட உருமல்னு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, அதனாலதான் ஒரே வாரத்துல தியானத்தை முடிச்சுன்னு வந்துட்டேன். அவர் சொன்னாரா, சரி இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு வாரம் போயிட்டு வான். அடுத்து ஒரு வாரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டாரா, அப்ப அவர் சொன்னா அந்த சத்தம் எல்லாம் கேட்கல, ஆனா நீர்வீழ்ச்சி சத்தம், சருகுகள்ல யாரோ நடக்கிற சத்தம் எல்லாம் கேட்டதுன்னு, இன்னும் ஒரு வாரம் நீ போயிட்டு வானாராம். அந்த ஒரு வாரம் போயிட்டு வந்த அப்புறம் அவன் சொன்னானா, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, வண்டுகளோட ரீங்காரம் கூட காதல் விழுந்ததுன்னாராம். இதுதான் சரியான தியானம். ஒரு சிறு ஒலி கூட உன் காதில் விழாத அளவுக்கு நீ மனச கடவுளோட ஐக்கியப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி இது தியானத்துக்கான உதாரணமா சொல்லுவார். தியானம்னு சொல்லும் பொழுது நாம எந்த இடத்த தியானத்துக்கு தயார் பண்ணாலும் அது சாமி ரூமா தான் இருக்கணும், நம்ம பூஜை அறையா இருக்கணும், இல்ல எந்த ஒரு இடமா இருக்கலாம், எந்த நேரம் வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் தியானத்துக்கு உகந்த நேரமா இருக்கும். எந்த நேரமும் செய்யலாம். எந்த கடவுள் அப்படின்னு இப்ப ஹனுமான் சொன்னா, ஹனுமான் சிலையோ படமோ வைத்து அதற்கு சந்தன குங்குமம் விட்டு விளக்கேற்றி வாசனை பூ அல்லது துளசி சாற்றி வாசனை ஊதுவத்திகள் ஏற்றி உங்களுடைய தியானத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல தியானம் செய்யும் பொழுது ஹனுமன் அவருடைய உருவத்தை மனதிற்குள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வாங்கி கொண்ட பிறகு கண்களை மூடி சிறிது நேரம் எந்த விதமான வேறு சிந்தனையும் இல்லாமல் ஹனுமன் நமக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்னவோ அதை மெதுவா மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைக்காக தான் நான் உங்களை தியானம் பண்றேன். ஒன்னும் பிரார்த்தனையே இல்லாம கூட அவருடைய அருளுக்காகவும் தியானம் செய்யலாம். பிரார்த்தனை வச்சுதான் கடவுளை வணங்கணுங்கிறது கிடையாது. அந்த தருணத்துல அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மூலமாக சிவபெருமான் சொன்ன ஒரு வரி மந்திர ஜபம் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த மந்திர ஜபத்தை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு 10-15 தடவை சொல்லும் பொழுது உங்க மனசு தானா, உங்க கண்கள் தானா மூடி மனசு ஹனுமான் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் நீங்க நான் இத்தனை நேரம் தியானம் பண்ணணும் டைம் லிமிட்டே வச்சுக்காதீங்க. நோ அலாரம். தானாக எந்த நிமிடம் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கும் தொடர்பு வருகிறதோ உங்க கண் தானா திறந்துடும். இதை நீங்க யார் வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நான் 15 நிமிஷம் தியானம் பண்ண போறேன், அரை மணி நேரம், அதெல்லாம் எதுவுமே நோ டைம் ஃப்ரேம் அட் ஆல். அந்த மந்திரம் ஓம் ஹம் பவன சுதாய ஸ்வாஹா. சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இதை அர்ஜுனனுக்கு சொல் என்று சொல்ல, இந்த மந்திரத்தின் மகிமையால் தான் அர்ஜுனன் பாரத போரில் வெற்றி பெற்றார். ஓம் ஹம் பவன சுதாய ஸ்வாஹா. இதை நீங்க சொல்லிட்டு தியானம் பண்ணுங்க. இத காலை மாலை ரெண்டு வேளையும் செய்யலாம் அல்லது ஒரு நேரம் செய்யலாம். இந்த ஹனுமன் தியானமானது, ஹனுமான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யோக ஹனுமானா இருக்கும் பொழுது ஷோலிங்கர் போன்ற இடங்கள்ல எல்லாம் அவர் தியானத்துல இருப்பதாக தான் ஐதீகம். அவருடைய அந்த தியான கோலம் தான் நிறைய இடத்துல பார்க்கலாம். பக்த ஹனுமன் எல்லாம் பார்த்தா கூட இதுவும் ரொம்ப உண்டு. அவர் சதா ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர். அதே மாதிரி தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ராமநாமம் எழுதுவதை வழக்கமாக கொண்டவர்களுக்கும் ஹனுமானின் அருள் உண்டு. எப்படி பவழமல்லி செடி இருக்கிற வீட்டுல எல்லாம் ஹனுமான் இருப்பாருன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி
தினமும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கறத எழுதுறாங்க பாருங்க, அவங்க வீட்டுல கண்டிப்பா ஹனுமான் வந்து வாசம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. பொதுவா சொல்லுவாங்க பெண்களுக்கு எல்லாம், பெண்கள் எல்லாம் ஹனுமான் படத்தை வச்சு வணங்க கூடாது, ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்குற படத்தை வச்சு வணங்க கூடாது வீட்டுல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன், பெண்களும் ஆஞ்சநேயரை வழிபடலாம் என்பதை ஹனுமான் சகசரநாமத்தில் உத்தம ஸ்திரீ பரிவாராய நமக என்ற சொற்றொடர் சொல்கின்றது. ஆனானப்பட்ட அன்னை சீதா தேவியை தன் தாயாக பார்த்தவர், தன் தாய் அஞ்சனா தேவி யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை தன் வாக்காக நினைத்து நிறைவேற்றுபவர். பெண்களை அதிகம் மதிக்க கூடிய அந்த ஹனுமான எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் வீட்டுல வச்சு வணங்கலாம். சஞ்சீவி மலையை தூக்குறது நமக்கு சொல்லக்கூடியது எந்த ஒரு செயற்கரிய செயலையும் செய்ய அவர் துணை இருக்குங்கிறது. அதனால பெண்கள் கண்டிப்பாக ஹனுமரை வணங்கலாம். இந்த காலகட்டத்துல அவரை வணங்குவதுதான் நமக்கு மிக மிக அரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. சரி, ஹனுமானுடைய பிரார்த்தனையில ஒரு வித்தியாசமான பிரார்த்தனை. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா ஆடி பிறந்தா அம்பாளுக்கு மாவிளக்கு போடுறதெல்லாம் நிறைய இதுல வழக்கம் உண்டு. ஆனால் ஹனுமானுக்கு மாவிளக்கு பிரார்த்தனை இது என்ன? நான் அந்த கடிதத்தை அப்படியே படிக்கிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அவருக்கு மன நிம்மதியின்மை, அடுக்கடுக்காக சோகங்கள், துன்பங்கள், பலவிதமான பண பிரச்சனைகள் என்று இருந்தது. அப்பொழுது அனந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய திரிநேத்திர தசபுஜ ஹனுமானை தரிசித்து விட்டு வந்த அவரின் உறவினர் ஒருவர், எதற்கு கவலைப்படுகிறாய், எல்லா கவலைகளுக்கும் தீர்வுதான் ஹனுமன் கையில் இருக்கிறதே என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்த ஹனுமானின் மாவிளக்கு பிரார்த்தனை இது. அதாவது இந்த பிரார்த்தனை மொத்தம் 22 சனிக்கிழமைகள் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இந்த 22 சனிக்கிழமைகள் என்று சொல்லும் பொழுது முதல் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாவிளக்கு, அதாவது ஒரு விளக்கு அப்படின்னா 11 சனிக்கிழமைகள் வரும்பொழுது 11 விளக்கு வரும், 12 சனிக்கிழமையிலிருந்து குறைச்சுட்டே வரணும், 12 வாரம் 11, 13 வாரம் 10 என்று 22 சனிக்கிழமை வரும்பொழுது ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றும்படி வரும். சரி, இந்த மாவிளக்கை எப்படி செய்யறது? இது காட்டாலதான் பண்ணணும். கோதுமை மாவை பால் வெல்லம் சேர்த்து பிசைந்து எப்படி மற்ற மாவிளக்கு குழி போல் செய்து பஞ்சுத்திரி இடுவீர்களோ அப்படி இட்டு அதற்கு நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்ற வேண்டும். இதுக்கு நைவேத்தியமாக ஹனுமானுக்கு உகந்த பாசிப்பருப்பு பாயசமோ அல்லது புளியோதரையோ கேசரியோ எது வேணா பண்ணலாம். 22 சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதும் வடமாலை சாத்தி உங்க பிரார்த்தனை நிறைவு செய்யணும். இதனால் எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவார்கள் என்பது இந்த கடிதம் நமக்கு சொன்ன ஒரு செய்தி. 11 வாரம் 11, 12 ஒன்னொன்னா மைனஸ் பண்ணிட்டு வரணும். 22 வாரம் வரும்பொழுது ஒரே ஒரு விளக்கு அப்படின்னு இருக்கும். இது முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா எது செய்யறதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட செய்தால்தான் அது ஹனுமனிடம் நமக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தரும். ராமஜெயம் எழுதுற இடத்துல எல்லாம் ஹனுமான் இருப்பார் அப்படின்னு சொன்னோம். ராம நாமம் ஆ முதல் அவ்வரை ராமஜெயம், அதாவது அந்த ராமஜெயத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. இத நமக்கு ஒரு நேயர் அனுப்பியிருக்காங்க இமெயில. இந்த இத ஹைகிரி நந்தினி மெட்ல அவங்க மண்டலியில அவங்க பாடுறதா சொல்லியிருக்காங்க, அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அன்பர்கள் இடரை அகற்றிட வேண்டி அயோத்தியில் வந்தது ராமஜெயம். அதாவது ராமாயணம் முழுவதையும் அந்த காவியத்தையே இதுல சொல்ற மாதிரி, அசுரரை ஒழித்து அரைத்தரைத்தோங்க அமைதி அளித்தது ராமஜெயம். நீங்க ஸ்ரீராமஜெயம் எழுதுனா எவ்வளவு சிறப்புங்கிறத இது நமக்கு காட்டுறது. ஆதவன் மரபில் அழகிய உருக்கொண்டு அவதரித்தது ராமஜெயம்.